இசைஞானி இளையராஜாவோட ஒரு இன்டர்வியூவை விஜய் டிவிக்காக இயக்குனர் கௌதம் மேனன் எடுத்து கொடுத்துருப்பது திரையுலகில் ஆச்சரிய அலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சில கசப்பான அனுபவங்கள்னால சமீப காலங்களில் இளையராஜா யாருக்கும் அவ்வளவு எளிதில் பேட்டிகள் கொடுக்கறதில்ல. நிலைமை இப்படி இருக்க ஒரு முழு நாளையும் ஒதுக்கி இளையராஜா பேட்டி கொடுத்தா யாருக்கு தான் ஆச்சரியம் ஏற்படாது. இசைஞானியோட இசையமைப்பில் 1000வது படமாக சமீபத்தில் தாரைத்தப்பட்டி வெளியாகி அவரோட ரசிகர்களை கவர்ந்தது. இந்நிலையில் சில காரணங்களால இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்தும் திட்டத்தை இயக்குனர் பாலா கைவிட்டுட்டார். இப்போ விஜய் டிவி அதற்கான ஏற்பாடுகள் முழு செஞ்சிட்டு இந்த விழாவிற்கு எதிர்ப்புகள் எழுந்த நிலையிலும் பிரம்மாண்டமாக பிப்ரவரி 27ஆம் தேதி இந்த விழாவை விஜய் டிவி நடத்தது. இந்த விழாவை முன்னிட்டு இளையராஜாவோட நேர்காணல் ஒன்னு விஜய் டிவிக்காக இயக்குனர் கௌதம் மேனன் எடுத்து கொடுத்திருக்காரு. ஊதா நிற முழுக்கை டிஷர்ட் மேல கோட் அணிஞ்சு கௌதம் மேனனும் வழக்கம் போல முழு வெள்ளை நிற உடையில இளையராஜாவும் இந்த நேர்காணல பங்கு பெற்றிருக்காங்க. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த நேர்காணல் மாலை 5 மணி வரைக்கும் நீண்டதாம். கடற்கரையில் நடந்துகிட்டே பேசிய இசைஞானி இசை குறித்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கௌதம் மேனன் பகிர்ந்துகிட்டாராம். இந்த நேர்காணல் கண்டிப்பா இளையராஜா ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாவே அமையும் அப்படின்னு உடனிருந்தவர்கள் சொல்றாங்க. நீதானே என் பொன் வசந்தம் படத்திற்கு இளையராஜா இசையமைச்ச போது கௌதம் மேனன் இசைஞானிய நிறைய விஷயங்கள்ல பெருமைப்படுத்தியிருக்காரு. பழைய நினைவுகளை மறக்காத இளையராஜா நேர்காணலை எடுக்க சம்மதம் சொன்னதோட ஒரு முழு நாளையும் கௌதம் மேனனுக்காக ஒதுக்கி கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்தியா ஊடகத்துல பேசுறாள், தினம் மக்கள் கூட நின்று பேசிட்டு இருக்கிறாள். கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வரல, நான் அந்த கட்டடத்தை இடிச்சுட்டு வேற கட்டடம் கட்டணும்னு வர்றேன். பணம் இருக்கிறவனுக்கு வாழணும்னு தோணும், பசியோடு இருக்கிறவனுக்கு தான் போராடணும்னு தோணும். சென்னை வந்து ஃபார் மோர் சினிமா அப்டேட் சப்ஸ்கிரைப் ஃபன் நெட்.